ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சாப்பாடு ஐட்டம் மீந்துருச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எப்படி சமைச்சு சாப்பிட்லான்றது தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு கொட்டை புளி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள், இந்த வாசனை வச்சுருக்கேன் பாருங்கள். சாப்பாடு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் அளவாக போட்டுக்கோங்க. சாப்பாடு நிறைய இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளி கொஞ்சம் அதிகம் அதிகப்படுத்திக்கணும். கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மியாக போட்டுக்கலாம். புளி அதை வந்து கட்டியாக கரைச்சிக்கோங்க. கட்டியாக கரைச்சிட்டு சாப்பாட்டில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலரிக்கணும். அதை நைட்டு கலை நைட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்கள் காலையில் எழுந்து நம்ம கலரிக்கலாம். மூடி வச்சுட்டு நம்ம காலையில் பார்க்கலாம். பாருங்கள், காலைல ஆயிடுச்சு, ஓவர் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்ட்டு. ஏன்னா தண்ணி அதிகப்படுத்திடாதீங்க. அதிகப்படுத்திட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப சாப்பாடு நசு நசனம் ஆகிடும். தண்ணி வந்து கொஞ்சம் கட்டியாக தான் நீங்கள் வந்து புளியை கரைக்கணும். இப்போ பாருங்கள், காலையில் எழுந்திரிச்சு திறந்து பார்த்தோம், நம்ம நல்லா சாப்பாடு. இப்போ கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம், காஞ்ச மிளகாய் 5 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ சாப்பாடையும் போட்டுக்கலாம். சாப்பாடு போட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா நம்ம இந்த சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ மூடி வச்சுட்டு மட்டும் ஒரு 5 நிமிஷம் போனால் நம்ம அப்படியே விட்டுருந்தோம். அப்போ தான் சாப்பாடு அந்த புளி பச்சை ஸ்மெல்லாம் போகும். இப்போ பாருங்கள், நம்ம சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு வேஸ்ட்டாக போக விடாதீங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க.